அரசு வேலையை கைவிட்டு அரசு உதவியுடன் சூரிய ஒளி மின்சாரம் மூலம் விவசாயம் செய்து முன் உதாரணமாக இருக்கும் சகோதரர்கள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் அருகே விவசாயி ஒருவர் அரசு வேலையை கைவிட்டு ஆழ்துளை கிணறு அமைத்து சூரிய ஒளி மின்சாரம் மூலம் விவசாயம் செய்து ஆண்டிற்கு 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்டி அசத்தி வருகிறார். கடும் வறட்சி பகுதிகளில் பருத்தி, மிளகாய், நெல்லிக்காய், மா, சப்போட்டா உள்ளிட்டவைகளை பயிரிட்டு வளமிக்க பூமியாக மாற்றியும் உள்ளார் இந்த நவீன விவசாயி. முதுகளத்தூர் அருகே நல்லூர் கிராமத்தை சேர்ந்த சின்னகுமார் என்பவர் கடந்த 1981 முதல் 1992 வரைக்கும் சுமார் 12 ஆண்டுகள் ரேஷன் கடைகளில் விற்பனையாளராக பணியாற்றியுள்ளார். அதன் பின்னர் காலப்போக்கில் விற்பனையாளர் பணியான அரசு வேலையை சின்னகுமார் கைவிட்டு விவசாயத்தின் மீது இருந்த அளவு கடந்த மோகத்தால் விவசாய பணியை செய்ய முடிவு செய்துள்ளார். இதனையடுத்து சின்னகுமார் தனது நல்லூர் கிராமத்தில் தரிசு நிலங்களாக கிடந்த 15 ஏக்கரை குறைந்த விலைக்கு வாங்கி சமன் செய்து அதில் ஆழ்துளை கிணறு அமைத்து மின்சாரத்திற்காக மின்வாரியத்தில் பதிவு செய்து காத்திருந்துள்ளார். இந்நிலையில் சூரிய ஒளி மின்சாரம் மூலம் விவசாய பணியை தொடர முடிவெடுத்து 80% அரசு மானியத்துடன் சூரிய ஒளி மின்தகடுகளை பொருத்தியுள்ளார். அதிலிருந்து கிடைக்கும் மின்சாரத்தின் மூலம் ஆழ்துளை கிணற்றில் தண்ணீர் எடுத்து தற்போது பருத்தி, மிளகாய், நெல்லிக்காய், சப்போட்டா, மாங்காய் உள்ளிட்டவைகளை பயிரிட்டு விவசாய பணிகளை செய்து வருகின்றார் சின்னகுமார். வெறும் வேலைக்கிறவர்களாக கடந்தது. அந்த காட்டுகளை கொஞ்சம் வாங்கி ஒரு 10-15 ஏக்கர் வாங்கியிருக்கேன். அதில் அரசு உதவி செஞ்ச பூர்ணி வெட்டி அதில் மீன் வளர்த்துக்கிருக்கேன். கோழி பண்ணையும் வச்சுருக்கேன். அந்த 1-2 ஏக்கர் நெல்லி, மா, சப்போட்டா இப்படி விவசாயிகளை பல வகைகளையும் அரசு மானியத்தில் வாங்கி அதை செஞ்சுக்கிட்டிருக்கேன். விவசாயத்தில் கொஞ்சம் ஆர்வத்தை காட்டி மழையிலேங்கிற இதை வச்சுட்டு இந்த சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்தி இப்போ அந்த விவசாயிகளை செஞ்சுக்கிட்டிருக்கேன். மேலும் பண்ணக்குட்டை அமைத்து அதில் மீன்கள் வளர்த்து வருவதோடு மட்டுமல்லாது கோழி, ஆடு மாடுகளையும் வளர்த்து வருகின்றார். சின்னகுமாருக்கு உதவியாக அவருடைய தம்பியும் விவசாயத்தில் களமிறங்கியுள்ளார். ஆண்டிற்கு 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்டி மற்ற விவசாயிகளுக்கு முன்னுதாரணமாக செயல்பட்டு வருகிறார் சின்னகுமார். நியூஸ் டே செய்திகளுக்காக பாலகிருஷ்ணன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.